குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் இந்திய ராணுவத்தில் பணியாற்றுகிறார். செப்டம்பர் 20 இவரது வீட்டு சுவர் கட்ட முயன்றபோது ஏற்பட்ட தகராறில் சித்தப்பா மகன்களான ஜெயங்குண்டம் எஸ்பி ஆபீஸில் கான்ஸ்டபிளாக பணியாற்றும் சரண்ராஜ், அவரது தம்பி சத்யமூர்த்தி இருவரும் ரஞ்சித்குமாரின் தந்தை தம்பி தங்கையை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விக்ரமங்கலம் போலீசில் ரஞ்சித்குமாரின் தந்தை புகார் அளித்துள்ளார். நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் எஸ்பி உள்ளிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் கலெக்டர் ஆகியோரிடம் அடுத்தடுத்து ரஞ்சித்குமார் நேரடியாக மனு அளித்துள்ளார். 2 மாதங்களாக அலைந்தும் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் திங்கள் அன்று ராணுவ உடையில் வந்த ராணுவ வீரர் ரஞ்சித்குமார் அரியலூர் கலெக்டர் ஆபீஸ் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஏற்காத ராணுவ வீரர் கலெக்டரை நேரில் சந்தித்து குறைகளை சொல்ல வேண்டும் என கூறி போராட்டத்தை தொடர்ந்தார். வேறு வழியின்றி போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று அப்புறப்படுத்த முயன்றதால் கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அவரு தலை சொல்லுப்பா கொஞ்சம் சைலன் நின்னு ஒரு வழியாக அவரை அப்புறப்படுத்தி போலீஸ் பூத்துக்கு அழைத்து சென்ற போலீசார் பின் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்கின்றனர். ராணுவ வீரர் தர்ணா போராட்டத்தால் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. மனித உரிமை கழகம் நல்லா கவனிக்கிறோம், மனித உரிமை கழகம் நல்லா கவனிச்சு சார். 2 மாசம் ஆயிடுச்சு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட், இதுவரையும் எந்த ஆக்ஷனும் இருக்குல்ல. நான் ப்ராப்பரா கலெக்டருக்கு போன வாரம் வந்து ரிப்போர்ட் கொடுத்தேன். அக்டோபர் 21 நடந்த சம்பவத்துக்கு இதுவரையும் போலீஸ்காரர்களும் யாருமே நடவடிக்கை எடுக்கல. நான் ப்ராப்பரா எல்லாருக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் போலீஸ்காரங்க என்ன வலுக்கட்டாயமா சட்டை குடிச்சு இழுத்து இவ்வளவு சம்பவங்கள் பண்றாங்க. நான் ப்ராப்பரா எல்லாருக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். என்ன ஊர் நீங்க? எல்லா டாக்குமெண்ட்டும் என்ன ஊரு? அவரோட தம்பி சத்யமூர்த்தி ரெண்டு பேரும் தகராறுல எங்க அப்பாவை அடிச்சிருக்காங்க. நான் ப்ராப்பரா ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஆனா போலீஸ்காரங்க நடந்த சம்பவத்தை மறைச்சி ஆனா அவங்க சொல்றதான் நியாயம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நான் சொல்ற வழக்கை வந்து மாத்தி கூட போடுவாங்க. அவங்க 2 மாசமா நானும் பொறுமையா ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். 2 மாசம் ஆகி போச்சு. ராணுவ வீரன் நான், எனக்கே இங்க பாதுகாப்பு இல்லை. சாதாரண மக்களுக்கு எப்படி இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க?